श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्सद्गुरुपरम्पराये नमः. नेति श्लोकत्र दमारि उपासनम् ऐक्य उपासनमो अल्लद् औपाधिकमान भेदत्र चिन्तु उपासनमो अल्लद् சமம் இவன் அவனுக்கு சமம் அவனுக்கு இவன் சமம் அப்படிங்கிற உபாசனமோ இதெல்லாம் சரியன்னு வேற எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க எம்பெருமான் அந்தராத்மா எனக்கு அந்தரியாமி எனக்கு ஆத்மா எனக்கு அப்படின்னு தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு நிர்விசேஷமான அத்வைத உபாசனன்றதே வராது அப்படின்னு சொன்னார். இப்ப அதன் பேர்ல இன்னொரு விஷயம் சொல்ல போற. இப்ப என்ன கேக்குற, நீ அத்வைதத்தை சொல்ற, துவைதத்தை ஒத்துப்பியா மாட்டியா? துவைதமா சொல்றவன் அத்வைதத்தை ஒத்துப்பானா மாட்டான? அல்லது துவைதம் அத்வைதம் ரெண்டுத்தையுமே ஒத்துக்கிறேன்றியா? நீ எப்படி சொல்ற? அத்வைதம் உன் பட்சம், இன்னொருத்தர் துவைதம்னு ஒரு பட்சம், இன்னொருத்தர் துவைதாத்வைதம் அப்படின்னு ஒரு பட்சம். இந்த மூணு பட்சமுமே சித்திக்கவே சித்திக்காது. அதாவது நீ துவைதத்தை ஒத்துண்டேன்னாக்கா உன் பட்சத்துக்கு விரோதம், துவைதத்தை ஒத்துக்கலைன்னாக்கா அத்வைதமே சித்திக்காது. அத்வைதத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், துவைதம் வண்டிதான் ஒத்துப்பேன், அத்வைதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா துவைத பட்சம் சித்திக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு விகல்பம் பண்ணி துஷிக்கிற சுவாமி இந்த நாலாவது ஸ்லோகத்தை இந்த அதிகாரத்துல இப்ப அத்வைதியை பார்த்து கேட்கறேன். நீ அத்வைதம் தான் தத்துவம் சொன்னோ, இப்போ துவைதத்தை நீ அங்கீகரிக்கிறியா இல்லையா? அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா அத்வைதம் எப்படி வந்து உனக்கு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஜெயம் கிடைச்சதுன்னு ஒருத்தன் சொன்னான், நான் ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சேன்னு சொன்னாக்கா அவனுக்கு ஒரு எதிரி இருந்தாதான் இவனால ஜெயிக்க முடியும். எதிரி இல்லாம இவனால ஜெயிக்கவே முடியாது. ஆக ஒத்த வந்து ஜெயிக்கணும்னாக்கா எதிரி தேவை. இப்ப அத்வைதம் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்ப துவைதத்தை நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அது எப்படி வரும்? துவைதம் இருந்தாதான் அத்வைதம்ன்றதே வரும். பிரதியோகி இருக்கணும், பிரதியோகின்னு இதுக்கு பேரு, எதிர்த்தரப்பு இருக்கணும். எதிர்த்தரப்பு இருந்தா தான் நம்ம தரப்பு ஜெயிக்கும். எதிர்த்தரப்பே இல்லைன்னாக்கா ஜெயிப்பே இல்லையே. அப்போ தோல்வி என்ன, ஜெயிப்பும் இல்லை வெற்றியும் இல்லை. எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே வரும். அப்ப சொல்ற புத்திரஹா அப்படின்னு சொன்னான், பிள்ளை அப்படின்னு சொன்னான். பிள்ளைன்னு சொன்ன உடனே என்ன கேள்வி வருது? கஷ்ய புத்திரஹா, யாரோட பிள்ளைங்க? புத்திரஹான்னு சொன்னா கஷ்ய புத்திரஹா அப்படின்னு கேள்வி வருது. பிதா அப்படின்னு சொன்னா கஷ்ய பிதா. இதெல்லாம் வந்து பிரதிசம்பந்தியா இருக்கும், ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரே வராது. ஆத்மா அப்படின்னாக்கா எந்த தேகத்துக்கு ஆத்மா? தேகம் சொன்னா எந்த ஆத்மாவுக்கு தேகம்? இதுவும் கேள்வி வரும், அதுவும் கேள்வி வரும். இதெல்லாம் சப்பிரதியோகிகம், சப்பிரதி சம்பந்தம், சம்பந்தம் இருக்கணும். பாருங்க, புத்திரன்னாக்கா பிதான் வருது. கசிய கசிய புத்திரா சைத்ரஸ்ய புத்திரா மைத்ரஹான்னு, மைத்ரஸ்ய பிதா சைத்ரஹான்னு. சித்தின்னு ஒண்ணு சித்திக்கிறதா இல்லையா? எதை குறித்து சித்திக்கிறது சொல்லணும். அங்க உதாரணம் இதுதான், புத்திரன் சொன்னா யாருக்கு பிதா, யாருக்கு புத்திரன், பிதான் யாருக்கு பிதா அப்படின்னு கேள்வி வருதே, அத மாதிரிதான் இங்கேயும். அத்வைதம் அப்படின்னு சொன்னாக்கா துவைதத்தை நீ ஒத்துண்டுதான் ஆகணும். துவைதம் இல்லாம அத்வைதம்ன்றதே வராது. ஏன்னா துவைதம் இருந்தால்தான் அத்வைதம், ரெண்டு இல்ல ஒண்ணு, ரெண்டு இல்லாதது அப்படின்னு வரும்.
இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, இதை தோன்றதே கிடையாது, ஒண்ணுமே இல்லாதது, நிர்விசேஷம்னு சொல்லிட்டீங்க. இப்ப நிர்விசேஷம்னு சொல்லிட்டாக்க அப்போ துவைத்தமே இல்லையே, துவைதம் இல்லாதனால உன்னுடைய பட்சம் அத்வைதோன்றது எப்படி சித்திச்சது? அதுவே சித்திக்காதே. அதனால துவைத்தத்தை ஒத்துண்டாதான் அத்வைதோன்றது சித்திக்கும். இல்லாத போனாக்கா அது வரவே வராதே. லோகத்துல அப்படிதான் இருக்கு, எதுவுமே இந்த மாதிரி ஒத்துண்டு போகணும். ஒத்துக்க மாட்டேன்னாக்கா விபரீதம் தான். அதனால இது மாதிரி ரெண்டு மாதிரி ரெண்டு விகல்பம் பண்றார். இதுல வந்து நாலா விகல்பம் பண்றார். இவாளால குமார வளர்ந்து தேசிகள் தேசிகனுடைய திருக்குமாரர் அத்வைதம் சொல்றையோ இல்லையோ அப்படின்னா என்னது, துவைதத்துக்கு விரோதின்னு சொல்றியா, துவைதத்தக்கான வேறுபட்டதுன்னு சொல்றியா, துவைதம் இல்லாததுன்னு சொல்றியா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணா? அதுல இந்த முதல் மூணு பட்சத்திலையும் பிரதியோகியே இல்லைன்னு ஆயிடும். எதிர்த்தட்டு எதுவுமே இல்லை, எதிர்த்தட்டு எதுவுமே இல்லைனாக்க எப்படி சித்திக்கும்? கல்யாண குணம், கல்யாண குணம் நாம சொல்றோம், அப்படியானாக்க ஹேய குணம் இருக்குன்னு அர்த்தம். ஹேய குணம் இருக்கவே தான் பகவான் கல்யாணிக்கு தானன். நமக்கெல்லாம் ஹேய குணம் இருக்கு, அவனுக்கோ கல்யாணிக்கு தானத்தும் இருக்கு. கல்யாண குணம் தான் அவனுக்கு இருக்கு, நமக்கோ ஹேய குணம் இருக்கு. அப்படி ஹேய குணம் ஒண்ணு இருக்கவே தான் கல்யாண குணைக்கு தானத்துவம் பகவானுக்கு. கல்யாண குணம் மட்டுமே இருக்கு, ஹேய குணம் இல்லைன்னு அவனுக்கு சொல்றோம். ஹேய குணம்னு ஒண்ணு இல்லைன்னாக்க எல்லாருமே கல்யாணத்தை வேணும். அப்ப கல்யாணிக்கு தானும் எதுக்கு சொல்லணும் அவனுக்கு? அது சொல்லவே வேண்டாமே. அதனால இந்த மாதிரி ஒரு எதிர்த்தட்டு இருந்தாதான் நம்ம சொல்றது சித்திக்கும். அதனால நீ வந்து இத ஒத்துமொத்தமே ரெண்டா பிரிச்சுட்டார், துவைதம் ஒத்துக்கிறியா இல்லையா. ஒத்துக்கிற அப்படின்னு சொன்னாக்க அப்போ துவைதம் நீ அங்கீகரிச்சுட்ட, அத்வைதம்ன்றதே சித்திக்காத அப்போ. இல்ல இல்ல துவைதமே நான் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அப்பவும் அத்வைதம் சித்திக்காது. ஏன்னா துவைதத்தையும் துவைதமே ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்கோ. அப்ப அத்வைதம் எப்படி பதம் வந்தது? துவைதம் அப்படின்னு வந்து அதன் பேர்ல தான் நஞ்சு பிரச்சனை வருது. அப்படின்னு சொல்லி அத்வைதம் அப்படின்னு சொல்றேன். அதனால பிரதியோகி இல்லாம இது சித்திக்கவே சித்திக்காதே. சித்திக்காத விஷயத்துல போய் நீ எப்படி அதை சொல்ல முடியும்? அது வராது. ஏன்னா அத்வைதம்ன்றது துவைத பிரதியோகியா இருக்கு, துவைதத்துக்கு எதிர்த்தட்டுல இருக்கு அத்வைதம்ன்றது. பிரதியோகியே இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னாக்கா அது இல்லாததுதான் அத்வைத்தம் சொல்லணும். துவைதம் இல்லாதது அத்வைதம் அப்படின்னு சொல்லணும். துவைதம் இல்லாதது அத்வைதம்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து துவைதமே இல்லாததுனால அத்வைதம்ன்றது எப்படி சித்திக்கும்? அதுவே வராது. அந்த அத்வைதம்ன்றது சுரூபமே போயிடும். அதனால துவைதத்தை ஒத்துக்க மாட்டேன், அத்வைதத்தை ஒண்டி நான் ஒத்துப்பேன்னு சொன்னாக்க அது அந்த சித்தாந்தமே அடிபட்டு போன வந்து எதிர்த்தட்டு இல்லாம ஒரு சித்தாந்தமே சித்திக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு அதிகரணம்னாக்க என்ன சொன்னா, முதல்ல சங்கதி சொல்லணும், அப்புறம் விஷய வாக்கியம் சொல்லணும், அதுக்கப்புறம் சந்தேகம் சொல்லணும், பூர்வபக்ஷம் சொல்லணும், சித்தாந்தம் சொல்லணும், பலன் சொல்லணும். இப்படி அஞ்சு விதம், ஆறு விதம், தேசிகன் பத்து விதம் சாதிச்சிருக்க மீமாம்சா பாதுகையில. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கோம். எல்லாம் இந்த மாதிரி அதுல பூர்வபக்ஷம் இல்லாம சித்தாந்தமே வராது. பூர்வபக்ஷம் இல்லைன்னாக்க அதிகரணமே கிடையாது. ஒரு ஆட்சேபம் வந்தா தானே பதில் சொல்ல முடியும். அனுமார் சொல்றாரு பாருங்க, விஸ்வரூபம் எடுத்துட்ட சீதை கிட்ட காமிக்கிறதனுடைய விஸ்வரூபத்தை எடுத்து அப்போ அனுமார் சொல்ற வாக்கியம், இப்ப சாதாரணமா தான் நீ விஸ்வரூபமா பாக்குற, என் எதிரிகள் கணக்கு இங்க இருந்தான்னாக்கா இன்னும் பிரம்மாண்டமா ஆயிடும் நானே அப்படின்ட்டு. வீரனுக்கு தன் எதிரி எவ்வளவு சொல்றானோ அவ்வளவு கூட வீரியம் அதிகமாகுமா. கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள். அங்க சொல்லச்ச கூடாதவர்களை, அதாவது நல்ல குணம் இல்லாதவர்கள், பாப்பிகள், ஜேஷிகள், அவனெல்லாம்
வெல்கிறவன் கோவிந்தன், ஜெயிச்சுடுவான். அப்படிப்பட்டவன் கோவிந்தன் தன் பராக்கிரமத்தினால. ஆனால் கூடியவர்கள் இருக்கா பாருங்க, பக்தால் அவகிட்ட எப்படி ஜெயிப்பான்? தன்னுடைய குணத்தை கொண்டுதான் ஜெயிப்பானோ. ஏன்னா நம்ம தனக்கு வேண்டிய வாட்ட போய் பராக்கிரமத்தையா காமிக்க முடியும்? தன்னுடைய நல்ல குணத்தை தான் காமிக்க முடியும். அத மாதிரி பாருங்க, எதிர்த்தட்டு இருக்க இருக்கச்சேதான் இந்த இது நம்மளோட சித்தாந்தோன்றதே சித்திக்கும். இல்ல அத்வைத பட்சம் ஒண்ணு இல்லையா நினைச்சுக்கோங்க. பாஷ்யக்காரர் பாஷ்யமே பண்றதுக்கு வேண்டாமே. யாதவ பிரகாசர் கண்டனம் பண்ற, பாஸ்கராச்சாரியர் கண்டனம் பண்ற, அது மாதிரி சங்கராச்சாரியர் கண்டனம் பண்ற, அந்த பட்சம்லாம் இருக்கவே தான் நம்முடைய ஸ்ரீபாஷ்யமே உதிச்சது. இல்லாத போனா அது உதிக்கவே உதிக்காது. அதனால எதிர்த்தட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் சித்திக்கும். அதனால நீங்க துவைதமே இல்லை, அத்வைதம் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்ப துவைதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அத்வைதம்ன்றதே சித்திக்காது. அதே மாதிரி துவைதிகள் என்ன பண்றா, அத்வைதம்ன்றதே ஒண்ணு கிடையாது, துவைதம் ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரி சொல்றதும் தப்பு. ஏன்னாக்கா ஒரு எதிர்பட்சம் அத்வைதம் ஒருத்தன் சொல்லணும் சொல்லணும், அவன் சொல்றதுதான் அத்வைதம்ன்றதே கிடையாது, துவைதமே அஸ்தி அப்படின்னு நம்ம சாதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா காமிக்கிறார் இந்த துவைதம்ன்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்ற. துவயோஹோ பாவஹா த்விதா, ரெண்டுத்தினுடைய பாவம் தர்மம் அதுதான் த்விதான்னு சொல்லப்படுறது. த்விதா தா இல்ல, த்விதா தா, த்விதா த்விதைவ துவைதம். அந்த ரெண்டு ரெண்டுன்னு இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் துவைதம். அதனுடைய இன்மை துவைதசிய அபாவா அத்வைதம், அந்த துவைதம் துவைதம் இருக்கே அதனுடைய இல்லாமை அதுதான் அத்வைதம் சொல்லணும். அதனால பாருங்க அந்த அத்வைத பதத்துக்கு, அத்வைதம்ன்ற பதத்துக்கு துவைத பதம் தான் கடகமா இருக்கு. துவைத பதம் இல்லைன்னாக்கா அத்வைதமே வராது. அதனால துவைதமும் துவைதமும் ஒத்துக்கிறவன் அத்வைதத்தையும் ஒத்துக்கணும், அத்வைதத்தை ஒத்துக்கிறவன் துவைதத்தை ஒத்துக்கணும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப தித்தம் ரெண்டு துவைதம்னா என்ன அர்த்தம், ரெண்டு இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். துவைதம்னா ரெண்டு தானே, அந்த ரெண்டு அப்படிங்கிற சங்கிய எண்ணிக்கை அது இருக்கு. ஒரே தர்மியில ரெண்டுன்றது வருமா? நான் நாராயணன் தான், நான் எங்க அண்ணாவை ஆக முடியாது, எங்க அண்ணா என் தம்பி நானும் ஆக முடியாது. நான் வேற தர்மி, அவர் வேற தர்மி தான். ஒரே இடத்துல இந்த ஜித்த சங்கியன்றது சேராது, ரெண்டுன்றது வரவே வராது. அப்ப என்ன சொல்லணும், ரெண்டு வஸ்துல வர்றது தான் த்வித்வம். அந்த ரெண்டுன்றது ரெண்டு வஸ்துல சேர்ந்த தர்மம், ரெண்டு வஸ்துல இருக்கிறது அது. அப்ப என்ன ஆகும், பேதம் தான் இங்க இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். ரெண்டு வஸ்துல இருக்கிறதுனாக்கா ரெண்டு வஸ்து ஒண்ணுக்கு ஒண்ணு பேதமா தானே இருக்கு. அதனால பேதனை பேதமா இருக்குது, அது பேதனீதமா இருக்கு. பேதம் இல்லாம ரெண்டுன்றதே சித்திக்காது. அதனால பேதம் தான் துவைதம். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள பேதம் சொல்லணும், ஜீவன் பரமாத்மா அப்படின்னு ரெண்டுத்துக்குள்ள நம்ம பேதம் சொல்லணும். பேதம் சொன்னா எப்படி சொல்லணும், அந்த பிரம்மம்னு சொன்னாக்கா பரமாத்மான்னு சொன்னாக்கா பரமாத்மா தன்னைக்காரன வேறுபட்டது அல்ல, தானே பிரம்மம், பிரம்மம் அதன் சுரூபம் அப்படியே இருக்கு. ஜீவன்றது ஜீவஸ்வரூபம், அது தனியா அப்படியே இருக்கு, ரெண்டும் அப்படியே இருக்கிறது. அதுல என்ன அர்த்தம், பரமாத்மா பரமாத்மா தான், அதுல பேதம் சொல்ல முடியாது. ஜீவன் ஜீவன் தான், அதுலயும் பேதம் சொல்ல முடியாது. அதனால தன்னுடைய அத்வைதம், தான் ரெண்டு இல்லை, பரமாத்மா ஒண்ணுதான், ஜீவன் அவன் ஒத்தன், பல ஜீவன்கள் இருக்கலாம், பல ஜீவன்கள் இருந்தாலும் அவன் ஒருத்தனாத்தான் இருப்பான். நான் ஒத்தன், எங்கிட்டயே நாலு பேர் சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அதனால அதை தமிழ்ல சொல்லுவா, தாயும் சேயும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே அப்படின்னு. குழந்தை வயிற்றுல கர்ப்பத்துல இருக்கு, அம்மா சாப்பிடுறா, அதுதான் அந்த குழந்தைக்கும் போறது. அம்மா சாப்பிடுறதுனா அந்த குழந்தைக்கும் போறது, அதனால குழந்தை விருத்தி அடையிறது.
இப்ப அதுக்கும் வயிறு தனிதான், நமக்கும் தனி வயிறு தான். அதனால இந்த மாதிரி பேதம் இருக்கு. பேதம்ன்றது நீதம், பேதம்ன்றது நீதமா இருக்கு. அதுல தான் தனிதான், இவன் தனிதான், ஜீவன் தனி பரமாத்மா தனி. ஜீவன்களுக்குள்ளேயும் பேதம் இருக்கு, அவாமா தனித்தனியா இருக்க. அதனால இதுலயும் அத்வைதம் தான் சொல்லணும். எங்கிட்ட ரெண்டு கிடையாது, நான் ஒத்தந்தான், பரமாத்மா ஒத்தந்தான், இன்னொரு ஜீவன் ஒத்தந்தான், இப்படிதான் பிரிக்கணும். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், புரிஞ்சிடும் ஈஸியா தான். அதே முடிஞ்ச பிறகு இறங்குறேன். அதனால இதான் துவைதம்ன்றது. இப்ப என்ன அர்த்தம், இப்படி ஒத்துக்கலேன்னு வச்சுக்கோங்க, நான் வேறு நீங்க வேறு பரமாத்மா வேறு, நான் ஒத்துக்கலேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரே வஸ்து எடுத்துட்டு அதுல ரெண்டு ஜீவன் பரமாத்மா, ஜீவன் பரமாத்மா அச்சேதனம் அப்படின்னா பேத விவகாரம் சொல்லணும். இந்த மாதிரி விவகாரம் வந்துடும். அதனால துவைதம்னு சொன்னாக்க அத்வைதத்திலிருந்துதான் துவைதம் வருது. என்ன அர்த்தம், ஜீவன் தனி பரமாத்மா தனி, அந்த ரெண்டு பேரும் சொல்றதுனால துவைதம், அத்வைதத்தில் ஆரம்பிச்சு துவைதத்தில் முடிஞ்சது. அதே மாதிரி அத்வைதம் சொன்னா துவைதத்தில் ஆரம்பிச்சு அத்வைதத்தில் முடிஞ்சது. இப்படி சொல்றதுனால ஒவ்வொரு வஸ்துவும் பிரதியோகி இருந்தாதான், எதிர்த்தட்டுல இருக்கிற வஸ்து அது இருந்தாதான் இன்னொரு வஸ்து சித்திக்கும். அதனால ரெண்டுமே தேவை, ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும். உடனே இன்னொருத்தன் கேட்டா ரெண்டும் தேவை நீ சொன்னையோ இல்லையோ, அத்வைதம் துவைதம் ரெண்டுமே இருந்துட்டு போட்டுவேன், வேதம் அவைதம் ரெண்டும் இருந்துட்டு போட்டுவேன், பாஸ்கராச்சாரியர் சொல்ற மாதிரி துவைதா துவைதம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா அதுவும் தப்பு தான், அது கூட சரியா சொல்ல முடியாது. ஏன்னாக்கா கேவல அத்வைதம் அப்படின்னு சொன்னாக்கா துவைதம் இல்லாம கேவல அத்வைதம் சித்திக்காது. கேவல துவைதம்னாக்கா அத்வைதம் இல்லாம கேவல துவைதம் சித்திக்கவே சித்திக்காது. இத ஏற்கனவே சொல்லிட்டோம், சித்திக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரிதான் துவைதாத்வைதம்ன்றது கூட சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க, பேதம்னு சொன்னாக்க இந்த வஸ்துவை காட்டிலும் அது பின்னமானது வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். அபேதம்னு சொன்னாக்க இந்த ரெண்டு வஸ்துவும் ஒன்னா இருக்கு ஒரே வஸ்துதான் சொல்லணும். இது இந்த துவைதம் அத்வைதம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னாக்க அது பரஸ்பர விருத்தமாச்சே, பரஸ்பர விருத்தமானது எப்படி அன்வைக்கும். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, சுரூபைக்கும் தான் அபேதம் சொல்லிட்டீங்க. பேதம்னாக்க சுரூப பின்னம், சுரூபம் பின்னம் பின்னமா இருக்கு. ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறு, பரமாத்மாவை காட்டிலும் ஜீவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல வந்து பேதாபேதம் ரெண்டும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், பரஸ்பர விருத்தமா இருக்கு. விருத்தமா இருக்கிறதுனால அந்த நியமத்தை மாறக்கூடாது. வேதம் சொன்னா அபேத பிரதியோகி, அபேதம் சொன்னா வேத பிரதியோகி, அப்படிதான் நியமம் சொல்லணும். அந்த நியமத்தை விட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது விரோதமா போயிடும். அதனால இது தப்பு. ஏன்னா பிரதியோகி என்ன, அதனுடைய அபாவம் என்ன, துவைதம் துவைதத்தினுடைய அபாவம் தான் அத்வைதம். இப்போ ஒன்னு துவைதம் இருக்குது, துவைதம் இல்லாதது, துவைதத்தினுடைய இருத்தல் அத்வைதத்தினுடைய இல்லாமை, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்லுவேன், அது பரஸ்பர விருத்தமாச்சே. விருத்தமான விஷயத்தை போய் ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க அது விருத்தம், அது சேரவே சேராது. அதனால துவைதமும் அத்வைதமும் தன்னுடைய நியமத்தை வந்து விட்டு கொடுக்காது. அந்த நியமம் இருக்கு, துவைதத்துக்கு என்ன நியமமோ அதுக்கு ரெண்டு வஸ்துவாகவே சேர்ந்திருக்கணும். அத்வைதம்னாக்க ரெண்டு வஸ்துவே கூடாது, பரஸ்பரம் அந்த நியமம் இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னாக்க அது விரோதமா போயிடும், விருத்தமான
துவைதாத்வைத போதகன் தான் அப்படின்னு நீ சொல்லிடணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, லோகத்துல பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. இதுதான் பாஸ்கர வேதாந்தியனுடைய கண்டனம். அவனை கண்டனம் பண்றதே இதான். என்ன அப்படின்னா, நைகஸ்மின் அசம்பவா அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார், பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார். ஒரே வஸ்துவில பேதமும் அபேதமும் எப்படி சித்திக்கும்? அப்படி சித்திச்சதுன்னாக்கா அது கால பேதாது தேச பேதாது சொல்லலாம். நான் இப்ப இங்க இருக்கேன் திருப்பதியில, குறைச்சு கிடந்தா வேலைக்கிழமைக்கு நான் காஞ்சிபுரம் போயிடுவேன். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு நான் காஞ்சிபுரம் போயிடுவேன். இவ்வளவுதானே காலபேதம் தேசபேதம். தேசபேதத்தினாலதான் நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன். ஒரே சமயத்துல நான் ரெண்டு இடத்துல இருக்க முடியுமாண்ணா? அது முடியாது. அதனால நீங்க சொல்ற விஷயம் சித்திக்கவே சித்திக்காது. ஆக சாஸ்வதமான விருத்தமான வஸ்துக்கள் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. வெயில் காலத்துல நாங்கெல்லாம் காவேரியில தீர்த்தா மாட்டிருக்கோம், குளத்துல தீர்த்தா மாட்டிருக்கோம். வெயில்ல தீர்த்தா மாட்டிருக்கோம், வெயில் காலத்துல மத்தியானமா இல்ல சாயங்காலமா குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல மேல சூடு தெரியும் ஜலத்துல, ஆனா கீழே குளுமை தெரியும். ஒரே சமயத்துல இப்ப ரெண்டு இருக்கா இல்லையா? ஒரு இடத்துல குளுமை, ஒரு இடத்துல உஷ்ணம், வெப்பம் இருக்கு ஒரு இடத்துல, ஒரு இடத்துல குளுமை இருக்கு குளிர்ச்சி. இது எப்படி? அங்க உபாதி தான், வசுதா சைத்தியம்தான் ஜலத்தினுடைய சுபாவம். ஆனால் வெயில் காஞ்சிடுறது இல்லையா, ஆதரனால என்ன எடுத்தோம்னாக்கா அது வெயிலா, மேல இருக்கிறது சூடாகவும் கீழே இருக்கிறது ஜில்லுன்னு இருக்கு. இத வந்து இந்த உதாரணத்தை திருதராஷ்டனுடைய மனச, திருதராஷ்டனுடைய மனசை வந்து காமி வியாசர் வந்து வர்ணிக்கிறார் மகாபாரதத்துல. என்னன்னா, இந்த அரக்கு மாளிகையில இவளை குளிச்சுட்டா செத்து போயிட்டானோ, ஐயோ என் தம்பி பசங்கெல்லாம் செத்து போயிட்டாளான்னு வெளியில தாபத்தை காமிச்சானோ, உள்ளுக்குள்ள சந்தோஷமா போயிடுச்சான் அவனுக்கு. பாடி என் பிள்ளைகளுக்கு விரோதிகள் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டானோ அவன். அதுக்கு இந்த உதாரணம், எப்படியானால் நதிகள்ல வெயில் காலத்துல மேல வெப்பமாகவும் கீழே குளுமையா இருக்குமோ, அந்த மாதிரி திருதராஷ்டிரன் மேலுக்கு கஷ்டத்தை காமிச்சானோ, நாலு பேர் பாக்குற மாதிரி உள்ளுக்குள்ள மனசு குளிர்ந்து போயிடுத்தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்துல வரும். அத மாதிரி இப்போ இதெல்லாம் உபாதி கேட்டோம், வெயில் சேரவே தான் அந்த சூடு, வெயில் அடியில சேரல அதனால ஜில்லுன்னு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி ஒரே இடத்துல துவைதம் அத்வைதம் ரெண்டுமே வரவே வராது. சரி, இப்போ துவைதமும் வராதுன்னு சொல்லிட்டேன், அத்வைதமும் வராதுன்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி துவைத அத்வைதமும் வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எது சித்திக்கும், எது சித்திக்கும் அதை சொல்லு. ஓம் பக்ஷம் எப்படி சித்திக்க போகுது இப்போ? அதுக்கு பதில் சொல்லணுமோ கொஞ்சம்? அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க, சுவாமி சாய்க்கிற இங்க கடைசி வரியில அவன் சொல்ற இந்த ஸ்லோகத்துல வேதாந்த சங்கரத்துல எம்பெருமானன் சாய்க்கிறார், பேதமோ அபேதமோ பேதாபேதமோ எது தத்துவம், எது உண்மையானது அப்படின்னு கேட்டா, எல்லாமே சரிதான். எப்படி சரி? அந்தந்த அபிப்பிராய பேதத்தை வச்சுன்னு சொல்லணும். அபிப்பிராய பேதத்தை இட்டு அதை அங்கங்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அகம் துவம் அப்படின்னு சொல்றோம், அகம் துவம் அப்படின்ட்டு. அப்போ அபேதம் எப்படி சொல்லுவே, அபேதம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அங்க இந்த மாதிரி சொல்லணும். என்னன்னாக்கா, அங்க விசேஷம் இது தர்மி பரமாத்மா தான், அதனால அது அபேதம். என்ன அழகான யுக்தி பாருங்க, அதாவது தர்மி பரமாத்மா தான், ஜீவனுடைய அந்தராத்மா பரமாத்மான்னு அகம் சப்தத்துக்கு அர்த்தம், துவம் அப்படின்னாக்க பரமாத்மான்னு அர்த்தம். அங்கேயும் பரமாத்மா தான், இங்கேயும் பரமாத்மா தான் தர்மி. ஆனால் பேதம் எங்கன்னாக்க, தர்மத்துல விசேஷணத்துல
நாம எல்லாம் பெருமாளுக்கு விசேஷமா சரீரமா இருக்கும். சரீரமா இருக்கிறதுனால நம்மளுடைய தர்மத்தை நம்ம நம்மளை வச்சுன்னு பார்க்கச்ச பரமாத்மா வேற நாம வேற. விசேஷமா பார்த்தோம்னாக்கா அகம் இடத்துலையும் நமக்கு அந்தர்யாமி பகவான், தொன்ற இடத்துலையும் அந்தர்யாமியான பகவான் பகவான் அர்த்தம். இங்க அந்தர்யாமியான பகவான், அங்க சாட்சா சுத்த பகவான், ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ தர்மி அம்சத்துல அபேதம் தான் இருக்கு. ஆனால் எனக்கு அந்தர்யாமின்னு நான் சொல்லச்ச பேதம் சொல்றது, நான் சரீரம் அவன் ஆத்மா, நான் நியாமியன் அவன் நியந்தா, நான் சேஷம் அவன் சேஷி, நான் தாரியன் அவன் தாரகன், இந்த மாதிரி சம்பந்தம் சொல்றது. அதனால தர்மி அம்சத்தை அகம் துவம் தர்மியா பார்த்தா, தர்மியான பரமாத்மா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல அபேதம் சித்திக்கிறது. அதே தர்மமாக பார்த்தோம்னாக்க, தர்மம்னாக்க சரீரமாக அது மாதிரிலாம் பார்த்தோம்னாக்க அப்ப என்ன ஆகும், பேதம் சித்திக்கும். பேதம் என்ன, பிரவர்த்தி நிமித்தம் என்ன சொல்லணும், இப்போ பிரவர்த்தி நிமித்தம்னாக்க நான் ஜீவன் அவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஜீவன்னாக்க எம்பெருமானுக்கு தாசபூதனான ஜீவன், சேஷபூதனான ஜீவன், சரீரபூதனான ஜீவன் அப்படின்னு எனக்கு நான் சொல்லணும். இது எனக்கு பிரவர்த்தி நிமித்தம். எம்பெருமானுக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கே சரீரியானவன் எம்பெருமான், இந்த பிரபஞ்சத்துக்கே பிரகாரி விசேஷ்யம் ஆத்மா அந்தர்யாமி சேஷி இப்படி நியந்தா அது மாதிரிலாம் சொல்லணும். அதனால அந்த இது அந்த இதுல பிரவர்த்தி நிமித்தத்தை வச்சு பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் அவனுக்கும் பேதம் வந்துடுறது. விசேஷத்தை உண்டி வச்சு பார்த்தாக்கா எல்லா இடத்துலையும் பரமாத்மாவே விசேஷம், மீதி எல்லாரும் விசேஷனம், எல்லாரும் தர்மமாக சுபாவமாகத்தான் இருப்பா, எல்லாம் அப்படிதான் இருப்பாது. அதனால இந்த மாதிரி அம்ச பேதத்தை வச்சுக்கணும். விசேஷண அம்சம் சொல்லச்ச நாமெல்லாம் விசேஷனம், விசேஷ அம்சம் சொல்லிச்ச பரமாத்மா, அதனால பேதம் சித்திக்கிறோம். விசேஷ அம்சத்தை வச்சுட்டோம்னாக்கா அப்ப பரமாத்மா தான் எல்லா இடத்துலையும், எல்லா சப்தங்களுக்கும் விசேஷமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானே, வேற யாருமே கிடையாது. அதனாலதான் சைதாத்வைதம்ன்றது சித்தி சொல்றோம். பேதம் அபேதம் ரெண்டும் ஒன்னா இருக்கு, இங்க எப்படி இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் அபிரதட்சித்தம் பிரிக்க முடியாம இருக்கும், நானும் பரமாத்மாவும். லோகத்துல நம்ம என்ன சொல்றோம், தன்னுடைய கிரகிணிய பார்த்து சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் உடம்பும் உயிரும் மாறி அப்படின்றோம், நீ உடல் நான் உயிர் இந்த மாதிரி சொல்றான். எப்படி சொல்றான், அதை பிரிக்க முடியாத தன்மை, பிரிக்கவே முடியாது. அனன்யா ராகவேனாகும் பாஸ்கர என பிரபாயதான் பிராட்டி, அந்த மாதிரி இருக்கும்னு லோகத்துல சொல்றோம். லோகத்துல இது வந்து லௌகிகமான உபச்சாரமான வார்த்தை, உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்றோம். புருஷன் போயிட்டா பொண்டாடி உடனே போயிடுறாளா, இல்ல பொண்டாடி போயிட்டா புருஷன் போயிடுறானா, ஆனால் அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரீதி இருக்கு பாருங்க, அந்த பாசம் பிரீத்தி காதல் அன்பு ஏதோ சொல்றோம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள்லாம் இவைகள்லாம் உபச்சாரம். ஆனால் எம்பெருமான் விஷயத்துல நாம எல்லாரும் விசேஷ விசேஷ பாவத்தோடு தான் இருக்கோம். எம்பெருமான் எம்பெருமான் எப்பொழுதும் விசேஷம், நாம எப்பொழுதும் விசேஷமா இருப்போம். அந்த விசேஷ விசேஷ பாவம் பிரிக்க முடியாத விசேஷ விசேஷ பாவம். தண்டின்னு சொன்னாக்கா கொம்ப உடையவன் தண்டி, அந்த கொம்ப கீழே போட்டான்னாக்கா தண்டகா அப்படின்னு தனியாயிடும், அது பிரதட்சித்தம். இதுவோ அபிரதட்சித்தம், அது பிரதட்சித்தம் இது அபிரதட்சித்தம், ரெண்டும் அதுல அதுல மொத்தம் வேறுபாடு இருக்கு. நம்ம குடும்பங்கள்லாம் நம்ம சொல்லச்சு வந்து என் பிள்ளைக்கு நான் தான் உசுறு, எனக்கு என் பிள்ளை தான் உசுறுன்னு சொல்லுவோம், யாருக்கும் யாரும் உசுரே கிடையாது. அதே பிள்ளை பேர்ல ஏதாவது கோவம் வந்துருந்தனாக்க என் உசுறு எடுக்கிறதே என் பிள்ளைதான் அப்படின்னு வையறோம். ரெண்டுமே உபச்சாரம், அந்த மாதிரி இங்க உபச்சாரம் கிடையாது. எம்பெருமான் எம்பெருமானே விசேஷமாக எழுந்துள்ள இருக்கான், நாம எல்லாரும் விசேஷமாக இருக்கோம். விசேஷமா இருக்கிறதுனால பேதம்
அபேதம் வேதமும் சித்திச்சுடுத்து, பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அபேதமும் சித்திச்சுடுத்து, அதனாலேயே வேதாபேதமும் சித்திச்சுடுத்து. என்ன நாங்க எப்படி தெரியுமா, இந்த அழகான இந்த கடைசி வரி என்னன்னாக்க, பிரமாணப்பரானா இருக்கும், நாங்க எதையுமே கல்பிக்கல, சரீராத்மபாவம் உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்ம வசியத்துவம் ஜீவன், ஜீவனுக்கு கர்ம வசியத்துவம் உபநிடம் சொல்றது, பெருமாள் சுதந்திரன் உபநிடம் சொல்றது, எங்கேயுமே நாம வந்து கல்பிக்கல. சூத்திரகாரர் சொன்னதை அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியேதான் பாஷ்யக்காரர் சாட்சியார், சூத்திரகாரர் திருவுள்ள வகுப்பு இல்லாம எதுவும் சொல்ல மாட்டார். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, பாஷ்யகார சூத்திரகாரர் வியாசர், அவர் தான் சூத்திரம் பண்ணார், அதுக்கு விருத்தி பண்ணவர் யாரு, போதாயனர், அவரும் பெரிய ரிஷி. பாஷ்யகாரர் எடுத்தவனையும் சொல்றார், பகவத் போதாயனகிருதாம், பகவானான போதாயனர், பகவானான ஆபஸ்தம்பன், பகவானான பாணி, மரியாதை கொடுக்கணும் சூத்திரகாரர்களுக்கு விருத்திகாரர்களுக்கு. அதனால பாஷ்யகாரர்களுக்கு சொல்லச்ச பகவான் பாஷ்யகாரா அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால ஒரு ரிஷி சூத்திரம் பண்ண, இன்னொரு ரிஷி அதுக்கு விருத்தி பண்ண, ரிஷி துல்லிய ஞானத்தை உடைய எம்பெருமானார் அந்த போதாயன விருத்தியை பார்த்து பாஷ்யம் பண்ணினார். அதனால எல்லாம் பிராமணிகமான வழியில போயிட்டு, பிராமணிகமான வழியில போறதுனால நாங்க சொல்றது எல்லாமே சரியா இருக்கு. நாங்கெல்லாம் பிரமாண பரதந்திராள், எங்க புத்தியை வச்சு நாங்க கல்பிக்கவே மாட்டோம், பிரமாண பரதந்திராளா போயிடவே அந்தந்த ஸ்தானத்துல அது அது அப்படியே இருக்கும். துவைதம் அத்வைதம் துவைதாத்வைதம் எல்லாமே எங்க சித்தாந்தத்துல சரியா அன்வயிச்சிடும். உங்க சித்தாந்தத்துல துவைதம் சொன்னாக்கா அது சித்திக்காது, அத்வைதம் சொன்னா அதுவும் சித்திக்காது, பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால. அதனால நாங்கெல்லாம் எப்படி சொல்லுவோம் தெரியுமோ, ஒரே வஸ்துல இல்ல, தனித்தனி வஸ்துல தான் துவைதம் அத்வைதம்லாம் இருக்கு. அத்வைதம் சொன்னா கூட சேர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிக்க முடியாம இருக்கு. நீ நம்மளே லோகத்துல பாக்கிறோம், நேற்று கூட பார்த்தோம் ஒரு பசுமாடு, அந்த பசுமாடுல என்னென்ன இருக்கு, கோத்தம் இருக்கு, கோஜாதி கோத்த ஜாதி இருக்கு, அந்த மாதிரி வியக்தியும் இருக்கு, அந்த மாதிரி ரூபம் இருக்கு, இது சிவப்பு மாடு, இது கருப்பு மாடு, இதுக்கு கொம்பு இருக்கிற மாடு, இது இது கொம்பு வெட்டப்பட்ட மாடு, கொம்பு பூர்ண கொம்பே இல்லாத மாடு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அத்தனையும் பிரிக்க முடியாம தான் இருக்க, வைகிட்ட பிரிக்க முடியாம இருக்கிறத அதை அப்படியே தானே ஏத்துக்கணும், அதுதான் அபேதம்ன்றோம் நாங்கோ. அந்த மாதிரி இந்த தனித்து அது அது சேர்ந்து இருக்கிறதுனால அது அபேதம், ஆனால் அது அதனுடைய சுபாவம் வேற, பகவானுடைய சுபாவம் வேற, நம்முடைய சுபாவம் வேற, இது சாஸ்திரம் சொன்ன சுபாவம். அதனாலதான் பெருமாள் நமக்குள்ள இருந்தா கூட அவனுக்கு தோஷமே வராதுன்னு சொல்றோம், ஏன்னா அவன் சுபாவம் அப்படிப்பட்டது, அதுல போய் எப்படி ஒட்ட முடியும், ஒட்டவே ஒட்டாது. நான் கேட்பேன், இந்த பரிசா பாச்சைக்காலெல்லாம் அவர் தலையை பண்றான், அவகிட்ட நான் கேட்பேன், இது கள்ள மாவுலையே மைசூர் மாவு பண்றீங்க, ஏன் அரிசி மாவு இருக்கு அதுல பண்ணுங்களேன், பண்ணிதான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, ஏன் என்ன வராது, அது அதனுடைய சுபாவம் வேற, இதனுடைய சுபாவம் வேற. அரிசி மாவுல மோர்க்குழி பண்ணலாம், கள்ள மாவுல பண்ண முடியுமோ, ஏன்னா இதனுடைய சுபாவம் வேற, அதனுடைய சுபாவம் வேற, எது எதுக்கு உபயோகப்படுமோ அது அதுக்கு தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி பரமாத்ம சுபாவம்ன்றது வேற, சிவாத்ம சுரூபம்ன்ற சுபாவம் வேற, அது மாதிரி பரஸ்பர சுரூப பேதமும் இருக்கு. அதனால இந்த இடத்துல பேதமும் இருக்கு, அபேதமும் இருக்கு, பேதாபேதமும் இருக்கு, இதெல்லாம் காலபேதம் தேசபேதம் அதை கொண்டுதான் சொல்லணும். அதனால எங்க சித்தாந்தத்துல அனைத்தும் சரியா போயிடும், உங்க சித்தாந்தத்துல எல்லாமே விருத்தமா போயிடுறது, விருத்தமா போனது போய் யாராவது அங்கீகரிப்பாளா, அதனால யாருமே அதை ஒத்துக்க மாட்டா. இல்ல இல்ல அவன் மேல ஒண்ணு கேக்குறா,
நாங்க வந்து அபேதம் அத்வைதம் நாங்க எங்க சொன்னோம், ஐக்கியம் தான் சொன்னோம், சுரூப ஐக்கியம் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு துவைதம்னா வேண்டாமே, அத்வைதம் சொன்னாதானே துவைதம் வேணும்னு நீ, நாங்க ஐக்கியம் தானே சொன்னோம், ஐக்கியம் சொன்னதுனால அதுக்கு துவைதம் வேண்டாம், அதனால நாங்க சொல்ற சித்தாந்தம் எங்களுக்கு சித்திச்சுடுமே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பத்தியும் சொல்றா, அதுவும் தவறு. ஐக்கியம் சொல்றியோ இல்லையோ, எது எதுக்கு ஐக்கியம் நீ சொல்ற? ஒரே ஒரு வசுதான் இருக்குன்னாக்கா ஐக்கியம்னு சொல்ல வேண்டாம், ஒரு வசுதான் இருக்கு, ரெண்டு வசு இருந்தாதான் இந்த ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு வஸ்துவுக்கும் ஐக்கியம்ன்றது, ரெண்டு வஸ்து இருந்தாலும் ஐக்கியம்ன்ற பதவி வரும். ரெண்டு வஸ்துவே இல்லை ஒண்ணுதான் இருக்குனாக்க ஐக்கியம் ஏன் சொல்லணும்? ஏக்கமே வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயேன், ரெண்டு வஸ்துல இல்லையே இதான் நீ மோஷத்துல அப்படி வச்சு ஐக்கியம்னு எதுக்கு அந்த பதத்தை நீ போட்ட? அதுவே வராது. அதனால இந்த மாதிரி இந்த குயுக்திகள்லாம் ஈடுபடவே ஈடுபடாது. அதனால நீ வந்து எப்படி நீ சொல்லுவ? இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, தர்மி தர்மம். தர்மின்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை உடையது தர்மின்னு தானே அர்த்தம். தர்மி ஒண்டிதான் சித்திச்சதுன்னாக்கா தர்மம் இல்லாம தர்மம் சித்திக்குமா? தர்மி இல்லாம தர்மம் சித்திக்காது, தர்மம் இல்லாம தர்மின்றதும் சித்திக்காது, பரஸ்பரம் சாபேட்சம். அதனால அது மாதிரி வரவே வராதே. நீ இல்லாததுல எப்படி நீ சொல்ற? கண்ணாவனா நீங்க கல்பிக்கிறீங்களோ, துவைதிகளோ அத்வைதிகளோ அப்படி கல்பிக்கிறீங்களோ, நாங்களோ ஸ்ருதி சித்தமான விஷயத்தையே சொல்றோம். அப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தமானது எல்லாம் சமன்வயமாயிடும், உங்க சித்தாந்தமோ எல்லாம் விபரீதமாயிடும். இப்படி விபரீதமாகிறது நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? அப்படி அங்கீகரிச்சாக்க பிராமணிகள்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னுட்டு இந்த அத்வைதவாதத்தை கண்டனம் பண்ற இந்த ஸ்லோகத்தை நானு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அத்வைதம் த்வைதஹானோ நபவதி சுவச்சம் தத் பிரதித்வந்திகத்வாத் த்வைதம் ச அத்வைத கர்ப்பம் த்விதயமிஹ ஹி தத் ஸ்வஸ்வரூபாத் அபின்னம் த்வைதாத்வைதம் ச தாத்ருக் ததுபய நியம அனுஜனாதேவ சித்யேத் சர்வம் ஸ்தானே ஸ்திதம் ஸ்யாத் பிரமிதி பரவதாம் நேதரேஷாந்த் கிஞ்சித். அத்வைதம் த்வைதஹானோ ந பவதி. துவைத ஹானம், ஹானம்னா தியாகம் பண்றது. அத்வைதமே இல்லை, துவைதத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா துவைத ஹானோ அத்வைதம் ந பவதி, அத்வைதமே சித்திக்காதே. ரெண்டுன்னு சொன்னாதான் அந்த ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியும். ரெண்டுன்னா ஒண்ணு இல்லை, ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதம் எப்படி சித்திச்சது? ரெண்டு இல்லாம ரெண்டு இல்லைன்னு எப்படி சொல்ல சொல்ல முடியும்? ரெண்டு தோற்றம் சொல்றான், இவன் நான் இருக்கேன் நீ இருக்க அதெல்லாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், துவைதம்ன்றதே கிடையாது அப்படின்னு நம்ம அடிக்கணும். அதனால எதிர்த்தட்டு இல்லாம துவைதத்தை ஒத்துக்காம அத்வைதம்ன்றத தத்துவமானது எப்படி சித்திக்கும் உனக்கு? அதனால அத்வைதம் துவைதஹானவ் நபவதி சுவச்சம். சுவச்சம் அழகா சொல்லவே முடியாது, கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது, எப்படி சொன்னாலும் உனக்கு அடிக்கும். துர்வச்சம் அர்த்தம் சொல்லவே முடியாது அப்படின்னு திருவள்ளம். ஏன் அது மாதிரி சொல்றேன்னா தற்பிரதித்வந்தி கத்தா, பிரதித்வந்தம்னா என்ன அர்த்தம்? எதிர்த்தட்டுன்னு அர்த்தம், பிரதியோகின்னு அர்த்தம். யாருக்கேன்னாக்க எனக்கு பிரதியோகி இன்னொருத்தர் இருப்பா, எதிரி இருக்கணும். அப்பதான் சரசர விஷயம் சொல்றோம். அப்ப நான் பாட்டுக்கு தொண்டு நான் சொல்லிட்டே போனேன் என்ன ஒருத்தரே அழுத்து போயிடும், யாராவது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கணும், அந்த சமயத்துல ஒரு கலகல போறோம்.
அதனால்தான் பதில் வரும். அதனால தற்பிரதி தந்தி கச்சா சப்பிரதியோகிகம், துவைதத்தினுடைய பிரதியோகிதான் அத்வைதம், துவைதத்தினுடைய எதிர்த்தட்டு அத்வைதம். அதனால துவைதம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னாக்கா துவைதத்தையே ஒத்துக்க மாட்டேன்னா அத்வைதம் எப்படி சித்திக்கும்? துவைதத்தை அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா ஆகதோசி மதியம் மாட்டும். ஏன் மாறுறதுக்கே நீ வந்துட்ட, நான் சொல்றதே நீ ஒத்துட்டியே, துவைதத்தை ஒத்துட்டியே, அதுவும் உனக்கு விரோதம் தான். அது மாதிரி துவைதஞ்ச அத்வைத கர்ப்பம், இந்த துவைதம்ன்ற நீ சொன்ன பாரு, அவன் துவைதிகள் என்ன பண்றான், அத்வைதத்தை ஒத்துக்க மாட்டோன்றான், அதுவும் தப்பு. அது அத்வைத கர்ப்பமா தான் இருக்கு. அதாவது அத்வைதத்துல இருந்தான் துவைதம்ன்றதே வரது. எப்படி அப்படின்னாக்கா விதய மிகி தது ஸ்வஸ்வரூபாது அபின்னம், ரெண்டுமே. இப்ப துவைதம் சொன்னா நினைச்சுக்கோங்களேன், ஜீவன் பரமாத்மா, பரமாத்மா தன் சுரூபத்திலிருந்து வேறுபட்டவன் இல்லை, தன் சுரூபமே அவனுக்கு, அவன் சுரூபத்தில் அவனே வேறுபட முடியுமா? அவன் சுரூபம் அவனுக்கு அப்படியே இருக்கு. அதனால ஜீவாத்மான்னு சொன்னாலும் அப்படிதான், அவன் தன் சுரூபத்திலிருந்து வேறுபட்டவன் இல்லை. இந்த ரெண்டு பேரும் பரமாத்மா தன்னுடைய சுரூபத்திலிருந்து வேறுபட்டவன் அல்ல, ஜீவாத்மா தன்னுடைய சுரூபத்திலிருந்து வேறுபட்டவன் அல்ல. இப்படி வேறுபட்டவன் அல்ல அப்படின்னு சொன்னதுனால என்ன எடுத்தோ, பரமாத்மாவும் அத்வைதம், அவனுடையது அப்படியே இருக்கு, ஜீவாத்மாவனுடையது அப்படியே அத்வைதம், அவனும் அப்படியே இருக்கு, அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து துவைதம்னு ஆயிடுச்சு. அதனாலதான் திதய மிகி இந்த ரெண்டுமே துவைதமோ அந்த அத்வைதமோ, அது ரெண்டுத்துல ரெண்டு சொல்றமோ இல்லையோ, அது ஸ்வஸ்வரூபாத்து அபின்னம், தன்னுடைய சுரூபத்திலிருந்து அபின்னம், வேறுபட்டது அண்ணு. சரி, அது ரெண்டும் வேண்டாம், தனித்தனியா சொல்லல, துவைதாத்வைதம் பேதாபேதம் அப்படி சொல்லி விடுறவன், அத்வைதாத்வைதம் துவைதம் அத்வைதம் அப்படின்றதும் தாதிருக்கு அப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? தது உபய நியம அனுஜனாதேவ சித்தியே, தன்னுடைய நியமத்தை விட்டு கொடுக்கூடாது. உஜ அனுஜனாத்தினாக்க தியாகம் பண்றது, விட்டுறதுன்னு அர்த்தம். இல்ல, உஜ்ஜனாதுன்னு தியாகம் பண்றது, அனுஜனாதுன்னு தியாகபாவம். அதாவது தன் சுரூபத்தை விடாம இருக்கணும், தன் நியமத்தை விடாம இருக்கணும். துவைதம் என்ன, ரெண்டு சேர்ந்தது, அத்வைதம் என்ன, ஒண்ணுதான் அது. அந்த அத்வைதத்திலிருந்து துவைதம் வந்தது, துவைதத்திலிருந்து அத்வைதம் வந்தது. துவைதம் இல்லாம அத்வைதம் இல்லை, அத்வைதம் இல்லாமல் துவைதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சின்றாக்கா அதை விடாததுனால நீ துவைதாத்வைதம் நீ சொன்னியே அதுவே சித்திக்காது. ஏன் அப்படின்னாக்கா எந்த இடத்துல துவைதம் வரும், எந்த இடத்துல அத்வைதம் வரும், நீ சொல்ற மாதிரி இல்லை. ஔபாதிகம் பாரமார்த்திகம் அப்படின்னு நீ சொன்னான் பாஸ்கர வேதம், அதுவே தப்பு, அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது வரவே வராது. காரணம் என்ன, ஏற்கனவே சொன்னோம், அதாவது கேவல துவைதம் எப்படி சித்திக்காதோ, கேவல அத்வைதம் எப்படி சித்திக்காதோ, அது மாதிரிதான் இது. ஏன்னா இதுக்கு பிரதியோகி அது, அதுக்கு இது பிரதியோகி அப்படின்னு தானே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், துவைதம்னாக்க பேதம்னு அர்த்தம், அந்த பேதம் இல்லாதது அத்வைதம்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுறதுன்னா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமாச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கிறது எப்படி ஒரே இடத்துல இருக்கும், வரவே வராது அது. அதனால தா துவைதாத்வைதம் துவைதமோ அத்வைதமோ தாதிருக் தது உபய நியம அனுஜனாதேவ, அந்த இது தன்னுடைய நியமத்தை விடாம இருக்கிறது. அத்வைதம் இல்லாமல் துவைதம் இருக்காது, துவைதம் இல்லாமல் அத்வைதம் இருக்காது. ஆனா சேர்ந்து இருக்குன்னு யாருமே சொல்லலை, நாங்கெல்லாம் அப்படி சொல்லலை, நாங்க கால பேதாவது தேச பேதாவது சொல்றோம். அதனால அந்த நியமத்தை விடாம இருந்தாதான் அது சித்திக்கும். நீ விட்டுட்ட நியமத்தை விட்டுடுறேன்ட்ட, அத்வைதமே வேண்டாம் துவைதமே வேண்டான்ட்ட நியமத்தை விட்டுட்டேனாக்க பரஸ்பர விருத்தமான ரெண்டு அம்சங்கள் தான் ஒன்னா இருக்கும்னு வந்துடும் சித்தியே. அதனால இந்த மாதிரி நீ சொல்ற அத்வைத பட்சம்ன்றதும் வராது,
துவைத பட்சம்ன்றதும் வராது, துவைதாத்வைத பட்சம் அதுவும் வராது. அப்படியான சித்தாந்தத்தை எப்படி சொல்ல போறே? ஏன்னா உபனிஷத் பேதத்தையும் சொல்லித்து அபேதத்தையும் சொல்லித்து அமாரி பேதாபேதத்தையும் சொல்றது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்ற சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சார், சர்வம் எல்லாமே பிரமதி பரவதாம், பிரமதி பரவதாம், பிரமாணாரூடான போகணும், உள்ளது உள்ளபடியே இருக்கணும். பரமத பங்கத்துல சுவாமி சேர்க்கிறார், கண்டதை கண்டபடியே கொள்வார்க்கு விரோதம் ஏதும் இல்லை. நம்ம எத்த பாக்குறோமோ கடம் எப்படி இருக்குன்னா கடத்தை அப்படியே எடுத்துக்கணும், படம் எப்படி இருக்குன்னா படத்தை அப்படியே எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் இங்க துவைதமோ அத்வைதமோ துவைதாத்வைதமோ எல்லாமே எப்படி சுதியில சொல்லப்பட்டிருக்கோ அப்படி எடுத்துக்கோ. தேசபேதாத்து துவைதம், இந்த மாதிரி விசேஷ விசேஷி பாவாத்து அத்வைதம், இந்த ரெண்டுமே கூட ஒன்னா ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்திருக்குது. அதனால பேதாபேதம், அதனால இது தோஷம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொன்னோம், ஸ்ருதி எப்படி சொல்லிடுது, சரீராத்ம பாவத்தை சொல்லிடுது. அதனால சரீரமும் சரீரம் வேறதான், சரீரி வேறதான், ரெண்டு பேருக்கும் தர்ம பேதம் இருக்கு. சரீரத்தினுடைய சுபாவம் வேற, தர்மியான ஆத்மாவுடைய சுபாவம் வேற. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஜீவாத்மாவுடைய சுபாவம் வேற, பரமாத்மாவுடைய சுபாவம் வேற, பிரபஞ்சத்தினுடைய சுபாவம் வேற. இது மூணும் ஒன்னா சேராது. ஒன்னா சேராதுன்னு என்ன அர்த்தம், ஐக்கியம் வராது. வேற என்ன வரும்னா, இது மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரீராத்மாவும் இருக்கிறதுனால, அதாவது சேதனமோ அச்சேதனமோ சரீரம், பரமாத்மாவோ ஆத்மா சரீரி, அது சரீரம் சரீரம் சேர்ந்ததுனால பிரிக்கவே முடியாது. நமக்கே என்ன, நான் பிறந்ததுலேருந்து நான் இருக்கிற பரியந்தும் இந்த உடம்பானது என்னோட சேர்ந்திருக்கு, அதனால அது அத்வைதம். நமக்கே அப்படி என்ன, எம்பெருமானோட எப்பொழுதும் இந்த பிரபஞ்சம் சேர்ந்திருக்கிறது, விசிஷ்டமாக எப்பொழுதும் சூக்ஷமாக சேர்ந்திருக்கு, ஸ்தூலமாக சேர்ந்திருக்கு. அதை போய் இல்லை என்ன யாராலையுமே கண்டனம் பண்ண முடியாது, சொல்லவே சொல்ல முடியாது. அதனால சர்வம் ஸ்தானிய ஸ்திதம் சார் பிரமிதி பரவத்தான், பிரமாணாரூடராக இருக்கும். பிரமாணம் என்ன சொல்றதோ, வேதம் என்ன சொல்றதோ அதன்படியே போகணும். அப்படி போனாக்கா அவளுக்கு எல்லாமே சித்திச்சிடும். இதரேஷாந்து ந கிஞ்சித், பிரமாணத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் தன் கல்பனையினாலேயே ஸ்தாபிக்க பார்த்தான்னாக்கா யாருக்குமே கிஞ்சித் சின்ன ஒரு அம்சம் கூட அவளுக்கு சித்திக்கவே சித்திக்காது. காரணம் என்னன்னா தர்மிகிராக பிரமாணம். இந்த பரமாத்மா நமக்கெல்லாம் சரீரியா இருக்கான்னு யாரால தெரியும், வேதத்தினால தெரியும். நாமெல்லாம் சேஷமா இருக்கும்னு யாரால தெரியும், வேதத்தினால தெரியும். வேதத்தை வச்சிருந்தா நமக்கு ஆச்சாரியால் உபதேசிக்கிறார். அதனால அப்படி சொன்னாதான் இதெல்லாம் சித்திக்கும். இதுதான் தர்மிகிராக பிரமாணம். இந்த தர்மிகிராக பிரமாணத்தை விட்டுட்டு நான் இஷ்டத்துக்கு சொல்லுவேன் ஒருத்தன் சொன்னானாக்க அது சர்வாத்மனா விபரீதம் தான். நீங்க எல்லாம் கல்பிக்கிறீங்கோ, கல்பிக்கிறதுனால அவைகள் எதுவுமே சித்திக்காதுன்றதுதான் இங்க சித்தாந்தம். நாங்களோ ஸ்ருதி சித்தம் தர்மிகிராக பிரமாணமான உபனிஷத், அந்த வேதமானது எப்படி சொல்றதோ அது அப்படியே உத்துண்டு, அதை நாங்க சித்தாந்தமா சாதிக்கிறோம். அதுல போய் நீங்க எந்த விரோதமும் சொல்ல முடியாது. ஆகவே அத்வைத பட்சம்ன்றது எந்த விதத்தினாலையும் சித்திக்காது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சு முடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அத்வைதம் த்வைதஹானௌ ந பவதி சுவசம் தத்ரதித்வந்திகத்வாத் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்வத்குரு பரம்பராய நமஃ.